அன்பு மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இரண்டாவது தமிழில் அகரவரிசைப்படுத்துக என்ற தலைப்பில் கற்க இருக்கிறோம். உயிர்மை எழுத்துக்களில் சாவரிசை எழுத்துக்களை நாம் முதலில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதன் பின்பு இங்கே தரப்பட்டுள்ள சொற்களை சாவரிசை உள்ள சொற்களை சரியாக நாம அகரவரிசையில் முறைப்படுத்தி இருக்கிறோம். சரியா? இது என்ன தொடரண்டி? முதலில் சாவரிசை எழுத்துக்களில் முதல் எழுத்து என்ன? சா. ஒரே ஒரு எழுத்து மட்டும் இங்கே தந்திருக்கிறார்கள், மற்ற எழுத்துக்களை நாம் அறிய இருக்கிறோம். சரியா? இங்க பாருங்க, இது என்ன? சா. அதற்கு அடுத்தது சா. சா அடுத்து சா அடுத்து சி சி அடுத்து சி சி அடுத்து என்ன எழுத்து வரும்? சு அடுத்து சு சு அடுத்து சே அடுத்து என்ன? சே. ஒவ்வொரு தொடர் வண்டியில நம்ம எழுத வேண்டும். சே சே அடுத்து செய். அதுக்கப்புறம் என்ன வரும்? சோ சோ அதுக்கு அடுத்தது சோ சோ அடுத்து கடைசி என்ன எழுத வரும் சாவரிசில? சவ் சரியாக எழுத்துக்களை கூறலாமா பாருங்க. ச ச சி சி சு சு சே சே செய் சோ சோ சவ் சா சா சி சி சு சு சே சே சை சோ சோ சவ். இதான் சாவரிசை எழுத்துக்கள். சரி, மேல பாருங்க. இந்த சாவரிசை எழுத்துக்களில் தொடங்கக்கூடிய சொற்கள் தந்திருக்காங்க. என்னென்ன சொற்கள் தந்திருக்காங்க மேல பாருங்க. சீப்பு, சங்கு, சூரியன், சாட்டை, சிங்கம், சேவல், சுண்டல், சௌசௌ, செடி, சொட்டு மருந்து, சைகை, சோளம் ஆகிய சொற்கள் தந்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த சொற்களை சரியாக இங்க நாம் சகரவரிசையில் எழுத்துக்களை எழுதணும் அல்லவா? சா. சா என்றால் சாவில் தொடங்கக்கூடிய சொல்ல மேலே கண்டுபிடித்து எழுத வேண்டும். அடுத்து சா சா சாவில் தொடங்கக்கூடிய எழுத்து கண்டுபிடித்து மேலே எழுத வேண்டும். இவ்வாறு ஒவ்வொன்றாக நாம எழுத வேண்டும். எழுதலாமா பாருங்க. முதலில் சா சாவில் தொடங்கக்கூடிய சொல் மேலே எங்க இருக்கின்ற பாருங்க. சா சீப்பு சங்கு சா சங்கு இருக்கின்றனவா? ஆமா, இங்கு சங்கு. சா இங் கூ சங்கு எழுதலாமா? ஆமா, சா சங்கு. அடுத்து அடுத்து எழுத்து என்ன? சா சா எழுத்து எங்க? சாவில் தொடங்கக்கூடிய எழுத்து எங்க இருக்கு பாருங்க. சீப்பு சங்கு சூரியன் சாட்டை எழுதலாமா? சாட்டை. சா இட்டை சாட்டை. அடுத்த எழுத்து என்ன? தொடர் வண்டியில் அடுத்த எழுத்து என்ன இருக்கின்றன? சி சியில் தொடரக்கூடிய எழுத்து என்ன பார்க்கலாமா? சீப்பு அங்க என்ன? சி குறி சீப்பு சங்கு சூரியன் சாட்டை சிங்கம் சி சியில் தொடரக்கூடிய எழுத்து சியில் தொடரக்கூடிய சொல் என்ன இருக்கின்றன மேல? சிங்கம் எழுதலாமா? சி ஏ கே ஏம் சிங்கம்
சரி அடுத்து பாருங்க அடுத்து எழுதி என்ன சி சி இல் தொடங்கக்கூடிய சொற்கள் மேலே சொல் எங்க இருக்கின்றன கண்டுபிடிங்க சீப்பு முதல் சொல் சி இல் தான் தொடங்குகின்றன எனவே சீப்பு சி இப் பு சீப்பு சரி அடுத்து பாருங்க இது என்ன எழுத்து சு சுவில் தொடங்கக்கூடிய சொல் மேலே எங்க இருக்கின்றன கண்டுபிடிங்க சீப்பு சங்கு சூரியன் சாட்டை சிங்கம் சேவல் சுண்டல் சு சுவில் தொடங்கக்கூடிய சொல் மேலே இருக்கின்றன சுண்டல் சு ஏ சுண்டல் சரியா சூவில் தரக்கூடிய சொல் சுண்டல் அடுத்து சூ சூவில் மேல எங்க சொல் தொடங்குறனே சீப்பு சங்கு சூரியன் எழுதலாமா சூரியன் சூ ரி ஏன் சூரியன் அடுத்து பாருங்க அடுத்து எழுதி என்ன சி சேவில் தொடங்கக்கூடிய சொல் மேலே எங்க இருக்கின்றன ஒவ்வொரு எழுத்தா ஒவ்வொரு சொல்ல பார்க்கலாமா சீப்பு சங்கு சூரியன் சாட்டை சிங்கம் சேவல் சுண்டல் அடுத்து சௌசௌ செடி சே சே இருக்கின்றனவா சிடி எழுதலாமா சிடி சே டி சிடி அடுத்து பாருங்க இது என்ன எழுத்து சே சேல் தொடங்கக்கூடிய சொல் மேலே எங்க இருக்குன்னு பாருங்க சீப்பு சங்கு சூரியன் சாட்டை சிங்கம் சேவல் ஆமா சேவல் முதல் எழுத்து என்ன சே சேவல் சே வ இல் சேவல் அடுத்து பாருங்க இது என்ன சை சையில் தொடங்கக்கூடிய சொல் மேலே எங்க இருக்குன்னு பாருங்க சீப்பு சங்கு சூரியன் சாட்டை சிங்கம் சேவல் சுண்டல் அதுக்கடுத்தது சௌசௌ செடி சொட்டு மருந்து சைகை சை சையில் எழுத்து என்ன இருக்குன்னு சை சைகை எழுதலாமா சைகை சை கை சைகை அடுத்து பாருங்க இது என்ன எழுத்து சோ சோவில் தொடங்கக்கூடிய சொல் மேலே எங்க இருக்குன்னு சீப்பு சங்கு சூரியன் சாட்டை சிங்கம் சேவல் சுண்டல் சௌசௌ செடி சொட்டு மருந்து சோ சோவில் தொடங்கக்கூடிய சொல் மேலே என்ன சொட்டு மருந்து எழுதலாமா சொட்டு மருந்து சோ இட்டு சொட்டு மருந்து மா ரு இந்து சொட்டு மருந்து சரியா அடுத்து என்ன சோ சோவில் தொடங்கக்கூடிய சொல் மேலே எங்க இருக்குன்னு பாருங்க சீப்பு சங்கு சூரியன் சாட்டை சிங்கம் சேவல் சுண்டல் அடுத்து சௌசௌ செடி சொட்டு மருந்து சைகை சோளம் சோளத்துல முதல்ல எழுதுனே சோ எழுதலாமா சோளம் சோ ல யீம் சோளம் அடுத்து கடைசியா ஒரே ஒண்ணே தொட வேண்டியிருக்கேன் என்ன என்ன எழுதியது சௌ சௌவில் தொடங்கக்கூடிய சொல் மேல எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போம் சீப்பு எழுதி விட்டோம் சங்கு எழுதி விட்டோம் சூரியன் எழுதி விட்டோம் சாட்டை எழுதி விட்டோம் சிங்கம் எழுதிட்டோம் அடுத்து சேவல் எழுதிட்டோம் சுண்டல் எழுதி விட்டோம் கடைசி என்ன இருக்குன்னு சௌ சௌ ஆமா காய்கறிகள் உண்டு சௌ சௌ எழுதலாமா சௌ 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 மீண்டும் சௌ எழுதணும் சௌ 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 சௌன்றது என்ன காய்கறி வகைகள் ஒன்று ச
சவ் சவ் சரியா? நம்ம இன்றைய வகுப்பில் நாம் சா வரிசை எழுத்துக்களை எப்படி அகர வரிசைப்படுத்துவது என்பதனை அறிந்து கொண்டோம். சரியா? ஆமாம். நன்றி.